எவ்வளவு இந்த நேரத்தில் பேச வர மாட்டேங்குது. சந்தி சிரிக்குது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் மணிப்பூர்ல கலவரம். ஒரு பிள்ளைய 100 பேர், ஒரு பெண் பிள்ளைய 100 பேர் நிர்வாணமா எடுத்துட்டு வர்றோம் சாலையில. கேட்பதற்கு நாதி இல்லை. ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியில 10 பேரை கவரேட்டு போட்டு கட்டிக்கிட்டு இந்த கொடியை தூக்கிட்டு போறோம். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஒன்று கொண்டு வந்து விவசாய நிலங்களை கொள்ளையடிக்க செய்தது காங்கிரஸும் திமுகவும். அதுக்கு கரவெட்டி கட்டிக்கிட்டு 4 பேர் போறீங்க. என்னவா இருக்கு நாடு? இது என்ன மாதிரியான போக்கு? இங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விவசாயிகள் நிம்மதியா இல்லை, விளைச்சல் இல்லை, தண்ணி இல்லை. உலகத்தில் எப்படி போவா அறிவாளியிடம் பார்த்துருப்பீங்களா? எங்க அண்ணன் செல்லூர் ராஜா கேத்துருவார். ஓடுற நதியில காங்கிரட் போடுறாங்க, ஓடுற ஆத்துல அடியில காங்கிரட். அது என்ன சொல்லும் பூலா? உனக்கு திருடணும்னா சொல்லு, நான் ஒரு சாலை தர்றாங்க, ஒன்று சாலை போட்டு கொடு. கான்ட்ராக்ட் தானே, உனக்கு கமிஷன் தானே, நான் சொல்ற இடத்துல அந்த ரோட்டை போடுறா. அதை விட்டுட்டு சும்மா இருக்கிற ஆத்துல மணல் நீரோட மணல் நீரோட கலந்தால்தான் அது ஆறு. இடையில கான்கிரீட் தளத்தை போட்டு என்ன நடக்கும்? பிள்ளை கை வடிச்சு குளிக்க போறோம் நாங்க. எப்படி மண்ணும் நீரும் கலக்கும்? எப்படி கலக்கும்? போய் தண்ணி தேங்கி கிடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா குத்த மாதிரி சேர் மாதிரி கிடந்து கொசு வச்சு அவ்வளவு துர்நாற்றம் வீசுது. ஆனா நீங்க யாரும் ஒருவரும் கேட்கல. இவர்களுக்கு தேவை கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு அந்த பாவத்தின் பங்காக அவங்க சம்பாதிக்கிற காசுல 1000 ரூபா ஓட்டு. அதுக்கும் போற எங்களை கூட்ட கூட்டமா ஒரு குட்டியான இந்த தேர்தல் வந்துட்டா யாரும் வாழ்றாங்களா இல்லையோ, குட்டியான வச்சிருக்கீங்க, நல்லா வாழ்வாங்க. ஒரு பக்கம் விளம்பர பதாகைகள், ஒரு பக்கம் அனௌன்ஸ் வண்டிகள், இன்னொரு பக்கம் பெண்கள் அதில் ஆடு மாடு மாதிரி ஏற்றிக்கிட்டு 200 ரூபா காசு. ஏ காலம் பூரா 200 ரூபா ஊட்டிஸ் ஒரு கூட சேர்த்து போட்டு ஒரு 500 ரூபா தான் கொடுத்தாண்ணா. 200 ரூபா கொடுத்து அந்த வண்டியில் பெண்களை ஏற்றிக்கிறது. நம்ம வீட்டு பிள்ளைங்க இப்போ பெண்களும் பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரிக்கு சண்டை வந்துட்டா 15 நாள் பேச மாட்டாங்க. ஒரு ஆத்திரவாசம்னா அந்த மாதிரி தான் ஓடி வரும், ஆனாலும் 15 நாள் பேச மாட்டாங்க. ஏன்னா கௌரவம், ரோஷம், மானம், சூடு, சோரண. ஆனா 200 ரூபா கொடுத்து குட்டியான ஏற்றி அந்த கூட்டத்துக்கு போக சொன்னா உடனே ஏற்றி உட்காந்துருவாய். ஒரு வார்டு மெம்பரோட மனைவி அந்த குட்டியான ஏறி வருவாங்களா? ஒரு ஒன்றிய கவுன்சிலோட மனைவி அந்த குட்டியான ஏறி வருவாங்களா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மனைவி அதுல வருவாங்களா? ஐயா பொன்முடி சொல்றார், இந்த 1000 ரூபா காசு பெண்களுக்கு கொடுக்குறீங்க, உங்க மனைவிக்கு அது உண்டாது. என் மனைவி அப்படி கேவலப்படுத்துறீங்க, எதுக்கு என் மனைவி 1000 ரூபா வாங்கணுங்கிறார். அவருக்கு தெரியுது சாராயணத்த காசை 1000 ரூபா வாங்கினா அந்த சாபம் நமக்கு வரும். அவருக்கு தெரியும், நமக்கு தான் தெரியல. ஒட்டுமொத்தமாக மக்களை ஆடு மாடுகள் போல நடத்துவது, அவர்களுக்கு தலைக்கு 1000 ரூபா அப்படின்னு வைக்கிறது. அறிவு சிறந்த பெருமக்களை ஒரு எரும மாடு 1000 ரூபா அறிவிக்குது. ஒரு எரும மாடு, ஒரு பசுமாடு 50000 ரூபா அறிக்குது. ஒரு நாட்டு ஆடு 12000 ரூபா அறிக்குது. வீட்டுல சொந்தமாக இருக்கிற நாய் அது கூட அதிகபட்சம் 2 லட்சம் ரூபா வரைக்கும் நாய் இருக்காமா. ஒரு பன்றிக்குட்டி 3000 ரூபாய்க்கு, ஆனா ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 5 வருஷம் நம்மளோட வாழ்க்கை அதுக்கு வெறும் 500 ரூபா இல்லைன்னா 1000 ரூபா. அவ்வளவுதான் நாம 5 வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு நம்ம அடமானம் வைக்கிறோம். நம்ம வச்சாலும் பரவாயில்ல, நம் தலைமுறையே அடமானம் வைக்கிறோம். அதை மீட்டு உருவாக்கம் செய்யணும் தான் நண்பர்கள் வச்சு காலத்துல நின்று போராடுறோம். எங்கிட்ட வாக்குக்கு கொடுக்க பணம் இல்லை. பெரிய வசூலிக்கிற அளவிற்கு நாங்கள் ஒரு பெரிய அடியாட்கள் கோஷ்டிகள் அல்ல. நாங்கள் மக்களுக்கான வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம். எங்களை நிராகரிக்கிறீங்க, ஓரமாக வைக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கும் சரி, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த மூலையில் எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் கேட்கின்ற ஒரே குரல் எங்களுக்கு சென்றவன் சீமானின் குரல். புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பா நாங்கள் தான் ஓடணும். காவிரி நதிநீர் பிரச்சனையா நாங்கள் தான் ஓடணும். உங்கள் பரிகார பிரச்சனையா நாங்கள் தான் ஓடணும். மீனவர்கள் பிரச்சனையா நாங்கள் தான் ஓடணும். மாணவர்கள் பிரச்சனையா நாங்கள் தான் ஓடணும். செய்தியாளர்கள் பிரச்சனையா நாங்கள் தான் ஓடணும். ஓட்டு மட்டும் யாருக்கு போடுவீங்க? பழனி மாணிக்கு போடுவீங்க. அவர் எங்க போய் உட்காந்துருப்பாரு? ஓட்டை வாங்குவாரு. எங்க அண்ணன் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 100 ஏக்கர் இடம் வாங்குவாரு, மருத்துவக் கல்லூரி கட்டுவாரு, காலேஜ் கட்டுவாரு, போய் உட்காந்துப்பாரு. ஒரு பிள்ளை உங்க கட்சிக்காரர் விட்டு ஒரு பிள்ளைக்கு அவங்களோட கல்லூரியில் போய் இலவசமாக சீட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் எங்க அண்ணன் ஆதி தமிழ்நாடு மக்கள் படிக்க முடியாத பல பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் தேடி தேடி கட்டண சலுகை கொடுத்து இருக்கிறத கொடு அப்படின்னு வாங்கிட்டு கல்லூரியில் சேர்த்து வச்சிருக்கு. இந்த மனசு நீங்க நிராகரிக்க போறீங்களா? அதுக்கு மேல பாவம் உங்களை சும்மாவே விட பார்த்துக்கோங்க. வேற என்ன செய்வது?
கல்வியை இலவசமாக கொடுக்க முடியல. பஸ் முன்னாடி வந்த லிப்ஸ்டிக்கு பின்னாடி வந்த லிப்ஸ்டிக்கு முழுசா பயன்படுத்தி காசு இல்லை. எழுதி போடுறான் திராவிட மாடல், நீங்களும் மாடல் பசிய மாடல் மாதிரி மாடல் தான் மாடல். வீணா போன ஊருக்கு வெண்ணப்பம் எல்லாம் விளக்கு மரணம் ஒரு பழம் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு நம்மளோட நிலைமை. எதற்கு எடுத்தாலும் சரி, நாங்கள் கட்சியை பார்த்து தான் ஓட்டு போடுவோம், நாங்கள் சின்னத்தை பார்த்து தான் ஓட்டு போடுவோம். நாம் நம்ம கட்சிக்கு சின்ன போகிறோம் வரும் வர என்ற வரைக்கும் இல்லை. எல்லா காலங்களிலும் எங்கள் தலைவரும் எங்கள் அண்ணனும் தான் சின்னம். சின்னம் என்பது தேர்தலுக்கானது தான் தவிர வாழும் காலத்திற்கானது அல்ல. வாழும் காலத்திற்கான சின்னம் எங்களது அண்ணம், அண்ணம் எங்களுடைய எண்ணம். ஒரே ஒரு ஆள் பேச சொல்லுங்க, நாங்கள் காலம் காலில் பதினீர மீட்டு கொடுப்போம். திமுக பேச சொல்லுங்க, நீட்டு தேர்வை ரத்து பண்ண பேச சொல்லுங்க. அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை கூட தொண்டரை கூட்டத்தில் தமிழ்நாட்டு மோடியை எடுக்கிறோம் மோடியை எடுக்கிறோம் மோடியை எடுக்கிறோம் சாடி தூக்கிட்டு எடுக்கிறதாலும் அவரை கூட்டிட்டு வந்து கேட்கிறாங்க. இந்த மோடி எடுத்த லட்சணம் அருமை சொல்லுங்க. நீங்கள் புரிந்து கொள்ளணும், இந்த அரசியல் என்பது சாக்கடையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை சந்தனமாக வைக்க முறை வைக்கத்தான் நாம் நம்மளை வச்சு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரிலாம் இல்ல. கருத்து கணிப்பு அண்ணன் லீடிங் ஒரு கருப்போம், கருத்து கணிப்புல உறுதியா நாங்க வெல்றோம். உறுதியா ஓட்டுக்கு எவன் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கங்க, எல்லாம் நம்மகிட்ட இருந்து ஆட்டை போட்ட காசு தான் வாங்கிக்கங்க. ஆனா நல்லவங்களுக்கு வாக்கு சொல்லுங்க, ரெண்டு பெனிஃபிட். ஒண்ணு பணத்துக்கு பணமாச்சு, நல்ல அரசியலும் ஆச்சு. காசு கொடுத்தாங்க வாங்கிக்கங்க, தவறுதான். இருந்தாலும் நீங்க என்ன திருத்துவதற்கு ஒரு வழி இல்லை, அவங்க வழியில நம்ம அடிக்க வேண்டியது. அதனால வாய்ப்பு கொடுங்க, வலிமையா இருங்க. ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு சூழலுக்கும் தகுந்த மாதிரி உலகம் மாறிக்கொண்டே போகிறது. அறிவியல் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, மக்களுடைய வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு வளர்ச்சி என்று போரா ஒரு நிலை. என்ன வேலை இருக்கு? இளைஞர்கள் படிக்கிறாங்க, எங்க போறாங்க? ஒன்னு சென்னைக்கு போகணும், இல்ல பெங்களூருக்கு போகணும். அப்ப இந்த மண்ணினுடைய வேலை, இந்த மண்ணினுடைய வளம் எல்லா ஊர்லயும் எல்லா நாடுகளிலும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஓரம் ரெண்டு ஓரம். சிங்கப்பூர்ல ஒரு கடல் மட்டும்தான், இந்த எண்ணெய் நாடுகள்ல எண்ணெய் வளமும் கடலும் மட்டும்தான். பல நாடுகள்ல ஒன்னு ரெண்டு வளங்கள் தான், ஆனால் இந்திய ஒன்றியத்தில் மட்டும்தான் எல்லா வளமும். அதிலும் தமிழ்நாட்டில் இருந்தால் அனைத்து வளமும். இந்த தன்மை வருது, மூன்று போகமும் விளையுது. அது இல்லாம, அது இல்லாம தானிய வகைகள் விளையுது, வேர்க்கடலை வருது, இன்னும் ஏகப்பட்ட விளைச்சல்கள் வருது, பலாப்பழங்கள் வருகிறது. ஏதாவது ஒரு இடத்துக்கு அடையாளமாக இன்னைக்கு இது போட்டுதான் திண்டுக்கலை சொல்றோம், இளநீனா பொள்ளாச்சியை சொல்றோம். அந்த மாதிரி மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக பேராவூர் நீ வரைக்கும் மாற்றப்பட்டிருக்கா? என்ன காரணத்துக்காக பழனி மாணிக்கத்துக்கு வாக்கு? என்ன காரணத்துக்கு? படிச்சவர்கள் வேலை கொடுத்தாரா? நல்ல கல்வி கொடுத்தாரா? நல்ல மருத்துவம் கொடுத்தாரா? சரியான சாலை கொடுத்தாரா? கிராமப்புறங்களில் இருக்க மக்களுக்கான வேலையை உறுதி செஞ்சாரா? என்ன செஞ்சாரு? 5 கிலோமீட்டருக்கு நிலத்தை வாங்கி அவர் பேர்ல பட்டா முடிச்சார், இருக்கின்ற புறம்போக்கு நிலங்களை ஆட்டியா போட்டார். அதோட அவர் என்ன செஞ்சார் பழனி மாணிக்கம்? இங்கே எல்லாத்தையும் விடுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு மருத்துவமனை, ஒரு அவசர காலம் போங்க, மருத்துவர் இருக்காரு பாருங்க. அந்த மருத்துவமனை மருத்துவமனைக்கு ஒரு ஒழுங்கான மருத்துவர் வசதி இல்லை. இது நாள் வரைக்கும் நீங்க திமுக போட்டு போறீங்க, இது நாள் வரைக்கும் அதிமுக போட்டு போறீங்க. என்ன மாறி இருக்கு? கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்றீங்களா? காலையில் எந்திரிச்சு சாமி கணிக்கிறீங்களா? இல்லை சார் வந்து நின்றுறாரு குழி உள்ளோம் வாங்க அப்படின்னு அதை கட்டி முடிக்கிறதுனால இங்க தங்குவார் வந்து போயிருது. ஆனாலும் 1000 ரூபாய் வாங்கிட்டு உங்களுக்கு வாக்கு. ஒரு அரசாங்கத்தை செய்ய முடியாததை ஒரு தனியார் நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறான். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு ஓட்டு போடணும்? அது என் கிராமத்தில் பெண்கள்னா ஒரே பூரிப்பு. திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய்க்கிழமை ஒரு லோனு, இந்த கிட்டாசு கிராம உரியல் இது எள்ளு அந்த உரிய இந்த உரிய 9 வருது ஒரு ஒரு ஊருக்குள்ள. எனக்கு 37 எனக்கு 30,000 நன்றி. ஓடி விழுந்துருச்சாண்டி, ஓடி விழுந்ததுனால கொடுக்கல. மேலும் மேலும் நம் மக்களை கடன் வேற மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க. இது வேணும் நம்ம மக்களுக்கு புரியல. ஏதாவது ஒரு ஆச்சரியம் உங்களை கடன் வாங்காத சூழ்நிலை நான் வச்சிருப்பேன். இன்றைக்கு நல்ல பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வளங்கள் இருந்தும் மனித ஆற்றல் இருந்தும் இங்கே ஒரு அரசினுடைய நிலம்பரம் சார்ந்த தொழிற்சாலை இல்லை. என் அண்ணனுக்கு வாக்கு செலுத்துங்க,
முதல் ஆண்டு இந்த பகுதியில் ஒரு நிலம் பலம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி தருகிறாரா? இல்லையா பாருங்க, தென்னை மரங்கள் வளருது, இங்கே ஒரு கயிறு நார் திரித்தல் ஒரு தொழிற்சாலை அமைச்சிருக்கலாம், பண்ணலாம். தேங்காய் நாரிலிருந்து மாட்டு தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அமைச்சிருக்கலாம், பண்ணலை. இளநீர்களை வாங்கி மொத்தமாக அதை எடுத்து ஒரு கூடுதல் அமைச்சு வெளிநாட்டில் 450 ரூபாய்க்கு விற்கிற ஒரு இளநீர், 450 ரூபா அதை ஏற்றுமதி செய்திருக்கலாம், செய்யலை. ஆயிரக்கணக்கான படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கலாம், செய்யலை. காரணம் என்ன? உங்களை வறுமையிலே வச்சிருக்கணும், வச்சிருந்தாதான் 1000 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு ஓட்டு போடுவேன், இல்லைன்னா என்ன செய்வேன், போடா இந்த 1000 ரூபா எனக்கு தேவையில்ல போடான்னு நல்லவங்க கேட்டவங்க தேட ஆரம்பிச்சிருவேன். அதனாலயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்ய மாட்டாங்க. அது கிராமப்புறங்கள்லாம் 100 நாள் வேலை, 100 நாள் வேலை, அது 6 நாள் வேலை, 100 நாள் வேலை கிடையாது. அந்த 100 நாள் வேலைக்கு போறவங்க அந்த பெண்களாவது அது இப்ப திமுக வாக்கு வாங்கி கொடுக்குறவங்க யார் தெரியுமா? இந்த மக்கள் நல பணியாளர், அந்த மக்கள் நல்ல 100 நாள் வேலைக்கு தலைவராக இருக்காங்கல்ல, அவங்க தான் எங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா, மொத்தமா கூட்டத்துக்கு வாங்கினா இன்னைக்கு வேலை கிடையாது. ஏன்னா ஆளுங்க வச்சு பாருங்க, வேலை கிடையாது. என்ன செய்யணும்? அதே 100 ரூபாய் அவங்க கையில் 200 ரூபாய் கொடுத்து திமுக கூட்டத்தில் வந்து உட்காந்துருக்கணும். முன்னெல்லாம் அவங்க ஏதாச்சும் பேசுவாங்க, புரியல புரியல பார்க்கலாம், இப்பெல்லாம் ஆடுறாங்க. பூண்டுவாருக்கு இப்போ வந்தார் முதலமைச்சர், உரிமையின் குரல், அவர் அந்த பக்கம் வர்றார், வண்டி வருது. அவருக்கு முன்னாடி அவர் வந்து முத்தமிழ் அறிஞருடைய மகன் இல்லையா, இந்த முத்தமிழ் இயல் இசை நாடகம், இந்த நாடகத்தின் மீது ரொம்ப பற்று கொண்டுட்டு இருப்போம். பார்க்குற இடமெல்லாம் அவருக்கு டான்ஸ் தெரியணும், பார்க்குற இடமெல்லாம் மூளைக்கு மூளை ஸ்டேஜ் போட்டு, சத்தியமாங்க, மூளைக்கு மூளை ஸ்டேஜ் போட்டு ஒரு 2 பிள்ளைகள் ஆடிட்டுருக்கு. அது எப்படி? கருப்பு சட்டை, சிவப்பு டவுசர், பேண்டி ட்ரெஸ், இந்த மிடி அந்த மாதிரிலாம் இல்லை, டவுசர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கருப்பு சிவப்பு டவுசர், கருப்பு சட்டை மாற்றி, பையன் அந்த மாதிரி, பொண்ணு அந்த மாதிரி போட்டு என்ன பாட்டு நினைக்கிறீங்க? தமிழ் சொல்லாட நிறைந்த ஒரு அருமையான பாட்டு, சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தான் நடையின்னு ஒரு பாட்டு. இன்னொரு இடத்துல அந்த ஒரே இடத்துல 2 நேரம் அந்த பக்கம் எஸ் எல்லோ பேரு ஆட்டி நீ சைஸா கடிச்சிக்க யார் இவர் நின்று பாக்குறாரு ஆப்பிள். இவர் முதலமைச்சர் உரிமை குரல் இங்கிட்டு நின்று பார்க்குறாங்க. ஒரு காலத்துலலாம் திமுகவினுடைய மேடை அறிஞர் அண்ணா பேசும்போது, ஐயா வைகோ பேசும்போது, அது எப்படிப்பட்ட மேடையாக இருந்ததுன்னா கருத்தியல் சிந்தனை வாய்ந்த மேடைகளாக இருக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நானே அரசியல் பற்றிய புரிதல் எனக்கு வைகோ பேசுதான் முதல்ல தொடங்குச்சு. அதை கேட்பதற்காக 3-4 பேருந்துகளை விட்டுட்டு பேருந்து நேரத்தில் 2 மணி நேரம் நீ அந்த மேடை முடிவாக்கி இருந்துட்டு போனேன். அப்படிப்பட்ட திமுகவினுடைய மேடை இன்னைக்கு என் சொல்ல பேர் ஆப்பிள் மாறி. அந்த காலகட்டத்திலும் கூட நாம் தமிழர் கட்சி 20 அரசியல் பேசும், 70 அரசியல் பேசும். ஆனால் அவங்களுக்கு எங்களை பார்த்தா பிடிக்கல. காரணம் என்ன? நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம், நாங்கள் ஏழைங்க, இங்கேதான் ஏழைகள் அதிகாரத்துக்கு வரவே கூடாது என்ற எண்ணம் ஏழைகள் மனசுல இருக்க. இங்க பணக்காரனுக்கு மட்டும்தானே மதிப்பு, பகட்டுக்காரனுக்கு தானே மதிப்பு, கொள்ளை அடிக்கிறவனுக்கு தானே மதிப்பு, கொலை செய்யறவனுக்கு தானே மதிப்பு. ஒரு பச்சை பிள்ளைக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது. திமுகவினுடைய தலைவர் விட்ட கண்ட அறிக்கை என்ன? இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்க கூடாது. இந்த குற்றவாளிகள் முதல்ல தூக்கில போடுங்க, பேசிருக்கணுமா இல்லையா? ஏன் பாண்டிச்சேரியில் நடந்தா உங்களுக்கு வலிக்காதா? பாண்டிச்சேரியில் சத்தா கோண்டை இல்லையா? 9 வயசு குழந்தைங்க என்ன தெரியும் அந்த பிள்ளைக்கு? இந்த நாடு எங்கே போய்கொண்டிருக்கு? பொள்ளாச்சியில் 1000கணக்கான பெண் பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. அதிமுக நிர்வாகி மகன் தண்டனை கிடைச்சிருச்சா? அவங்க ஜாலியாக சுற்றி திரிவாங்க. திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் மகன் விழுப்புரத்தில் 100கணக்கான பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து படம் எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டினா அந்த கட்சிகளை எப்படிங்க ஓட்டு போறீங்க? எப்படி ஓட்டு போறீங்க? தலைமுறைக்கு நம்மளை வந்து மற்ற மக்கள் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க? வெட்டி தலைகுனிய மாட்டாங்களா? எல்லாத்தையும் விடுங்க. வெளிநாட்டில் இருந்து ஒரு பிள்ளை கணவரோட பைக் ரைடர் இருசக்கர வாகனத்தில் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. 64 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளை அவங்க கணவரோட சுற்றி பார்த்துருக்காங்க.
எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம தாலிபான்களை தீவிரவாதிகள் என்று சொன்னாங்க. அந்த தாலிபான் தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்து கூட போய் அவங்க புகைப்படம் எடுத்திருக்காங்க. ஒரு பாதிப்பும் வரல. அருமை சொன்னங்களே, மோடி வந்து நான் அந்த நாட்டை கட்டமைச்சிட்டு பாரத் மாதாக்கு ஜெயங்கிறார். இந்த நாட்டில் தான் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு வந்தபோது அந்த பிள்ளைய கணவன் முன்னாடி கணவனை கட்டி போட்டுட்டு கணவர் முன்னாடியே ஆறு பேர் சேர்ந்து கூட்டு பாதுகாப்பு கொடுமை செஞ்சிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லி தெரியுமா, இந்தியா கலாச்சார முறைப்படியே நாடி இது பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவத்தை இந்த நாட்டில் செய்வாங்கன்னு நான் கடவுளையும் நினைக்கலன்னு சொல்றான். வெட்டி தலைகுனியனும் அதுக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் என்ன வந்திருமா, அவன் நீதி கேட்டு வந்தா நிதியை கொடுத்து 10 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து அனுப்புறான். அவன் அந்த நாட்டுக்கு போய் அவளை காய் துப்ப மாட்டான். என்னதான் நடக்குது அந்த நாட்டில், ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டான், அதுக்கு அவனை கழுவில ஏற்றாம காசு கொடுத்து அனுப்புறான கபோடி போயிருங்க அப்படின்னு நினைக்க மாட்டான். மானமே கப்பலாடி போயிடுச்சு. ஆனால் அதை பற்றி இங்கே யாருக்கும் கவலை இல்லை. ஏன் நமக்கு இன்னைக்கு உழைக்கணும், சோறு திங்கணும், குழு காசு கட்டணும், கடன் பிரச்சனை முடிக்கணும், படுத்து தூங்கணும், அடுத்த நாள் எந்திரிக்கணும், இவ்வளோதான் மனுஷ வாழ்க்கை. நமக்கு உணர்வு இருக்கு, நமக்கு உரிமை இருக்கு, நமக்கு அரசியல் இருக்கு, நமக்கும் பங்கேற்பு இருக்கு, எத்தனை பேர் இருக்கு, நிலைகள் இருக்கு. இருந்தால் கத்த விடுறீங்க தருத்தருவான். ஒரே ஒரு முறை நல்லவங்களுக்கு வாக்கு செலுத்தி நிம்மதியாக போய்ப்பாருங்க. அடுத்த 5 வருடத்தில் ஒரு எம்பியான என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை நம்ம உங்களுக்கு காமிக்கிறாரா இல்லையா பாருங்க. எத்தனை காலத்துக்குன்னு நாங்களும் உங்களை போகிறதாங்க. பெரிய பணக்கார பிள்ளைகளாம் இல்லை, ஒரு சாமானிய குடும்பத்தில் வந்தோம். எங்களுக்கு கிடைக்காத எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு அவர் கிடைச்சணும் தான் அவருக்கு கிடைக்க கஷ்டப்பட்ட கல்வியை இன்னைக்கு பல பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கான அதிகாரம் இல்லை என்பதனால்தான் அந்த அதிகாரத்தை அடுத்த தலைமுறைக்கு அவர் கொடுத்துட்டு போகணும்னு நாங்களும் கத்தி கத்தி சாகிறோம். நீங்களும் ஓட்டு போட மாட்டீங்க, போங்க மறுபடியும் போய் உதயசூரியனுக்கே போடுங்க, போங்க ரெட்டலைக்கே போடுங்க. ஆற்ற விற்றாங்க, குளத்தை விற்றாங்க, கம்மா எடுத்தாங்க, ஊர் எடுத்தாங்க, கால்வாய் எடுத்தாங்க, எல்லாத்தையும் விற்று தொடச்சு தான் மழையை உடச்சு அழுத்து போகிறாங்க. முன்னாடி தென்காசி மாவட்டத்தில் ஒரு மழையும் இல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மழையும் இல்லை, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மழையும் இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை பாதி இல்லை, எல்லாத்தையும் உடச்சி விற்றுட்டான். எங்கு பார்த்தாலும் மஞ்சள் ஊழல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, படித்தவனுக்கு வேலை இல்லை, நடக்கிறதுக்கு சாலை இல்லை, இருக்கிறதுக்கு வீடு இல்லை, ஒரு இளவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நாளில் சுடுகாடு. ஏன் தெரு தெரு சாராய கடை, அப்பா குடிக்கலாம் பிள்ளை குடிக்கக்கூடாது. நான் பிள்ளை என்ன பண்ணுறது தெரியுமா, அப்பாவுக்கு தெரியாமல் குடிக்கிறான். அதனால் அருமை பெற்றோர்கள் பெரியவர்கள் புரிந்து கொள்ளுங்க. என்ன பார்க்குறோம், ஏதாவது கட்சி பார்க்குறோமா, ஏதாவது வேட்பாளர் பற்றி தகவல் பார்க்குறோமா, என்ன கருத்தியம் வச்சுருக்கான்னு பார்க்குறோமா, என்ன கொள்கை வச்சுருக்கான்னு பார்க்குறோமா. ஒரு இடம் கூட எந்த ஆளுக என்ன ஆளுக சித்தாளுக எந்த ஆளுக என்ன ஆளுக கொத்தனார் எந்த ஆளுக இனிமேதான் பெரிய ஆளுக. நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் ஆளுக தானே உங்க வீட்டில் பிள்ளைய படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அதே உங்க ஆளுகிட்ட போய் 1 ரூபா காசு வாங்காம என் பிள்ளை படிச்சிருக்கா, ஒரு அரசாங்க வேலை கொடுங்க, இலவசமா வாங்கிட்டு வந்துருங்க பார்ப்போம். அப்ப சொல்லுங்க உங்க ஆளு எப்படிப்பட்ட பார்வை. தேர்தல் வாங்கும் வரை நீங்களும் நானும் ஒரே சாதி, தேர்தல் நெருங்கும் வரை நீங்களும் நானும் ஒரே மதம். தேர்தல் முடிஞ்சிட்டா உங்க வீட்டுக்குள்ள வந்து தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. அப்போது வரும் கௌரவம், அப்போது வரும் அந்தஸ்து, இது எல்லாமே மக்கள் போட்ட பிச்சை. இன்னும் சொல்ல போனா 6 முறை 7 முறை நினைக்கிறேன், 7 முறை ஒரே நபர் பாராளுமன்ற உறுப்பினர். பேரா ஒரு நிலை என்ன மாதிரி இருக்கு, அவரால் என்ன நடந்திருக்கு. சரி, திமுக 39 MP வச்சிருக்கு. கடந்த 5 ஆண்டுல திமுக என்ன செஞ்சு கிழிச்சிச்சு, மீண்டும் திமுகவுக்கு வாக்கு. 39 MP 40 தான் மொத்த எம்பி தான் புதுச்சேரியும் சேர்த்து. அதில் ஒன்றை தவிர தமிழ்நாட்டில் மட்டும் 38 பேர் 38 பேர் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து காவிரி நதி நீரை தாழ பார்த்தீங்க. கர்நாடகத்தில் உள்ள எம்பிக்கை சொல்றா, காவிரி நதி நீரை நாங்கள் கொடுக்க முடியாது, நான் மேகத்தாக அதை கட்டிய மூடிட்டு உட்கார்ந்துருந்துச்சு இந்த 38. எங்க அண்ணன் ஒருத்தர் அனுப்பிட்டாருங்க, ஒருத்தர் இந்த பாராளுமன்றத்தை ஆதரவுறாங்க. பாருங்க யார் அனுப்பணும்னு நமக்கு தெரியல, யார் அனுப்பணும்னு. நேற்று கூட்டம் நடந்திருக்காங்க, என்ன கூட்டம் தெரியுமா, திமுக அவருடைய நீதி நிலை அறிக்கை அத
அந்த மக்கள்கிட்ட சொல்றதுக்கு விளக்கம். நீங்க பிரசன்னவர் வந்திருக்கார். அந்த பிரசன்னவர்களே, உங்களுடைய நிதியில இருக்கிற சார அழுத்தம் எவ்வளவு, பெண்களுக்கு கொடுக்கறது எவ்வளவு சொன்னீங்களா? மொத்தம் ஒரு வருஷத்துக்கு சார அளிக்கிறீங்க, அதன் மூலமா எவ்வளவு வருமானம் வந்துச்சு, அதுல எவ்வளவு செந்தில் பாலாஜாத்திய போட்டாரு, இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் எவ்வளவு ஆத்திய போட்டாரு, மீதம் பெண்களுக்கு எவ்வளவு கொடுக்கறோம் கணக்கு சொன்னீங்கன்னா, ஒரு சாராய கடை நடத்தித்தான் ஒரு நாடு வருமானம் ஈட்ட முடியும் என்றால் இந்த அரசு எப்படிப்பட்ட அரசன் பாக்குறது. இது நம்ம நடத்திட்டோம். பெண்கள் ஒரு குடியேற்றத்தில் இருக்காங்க, மாசம் 1000 ரூபாய் பணம் வருது. இந்த 1000 ரூபாய் எங்கிருந்து வருகிறது? யார் அப்ப விட்டு பணம்? யாராவது ஒருத்தர் இந்த 1000 ரூபாய் பணம் வேண்டாம், இந்த சாராய கடைகளை நிறுத்துங்க, எங்களுக்கு வேலை கொடுங்க, நம்ம கேட்கல. ஏன்? நமக்கு தேர்தல் வரும்போது அந்த வேட்பாளர் வந்தா கொலை பண்ணுங்க, கொள்ளை அடிச்சவன், கையை பிடிச்சிருந்தவன், பொம்பளை பிள்ளைய வழக்கில் பாலியல் மண் கொடுங்க, வழக்கில் உள்ள போனவன், மணல் கொள்ளை அடிச்சவன், எல்லாத்துக்கும் 2000 காசுக்கு ஆரத்தி எடுக்கிற கேவலம் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். தமிழ்நாட்டில் தான் இருக்கும். மகளிர் தினம் 2 ஆண்டுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பச்சின பிள்ள, 9 வயசு பிள்ள, புதுச்சேரியில் 6 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் மண் கொடுமை செஞ்சு கொண்டுட்டான். டெல்லியில் நடந்த சம்பவம் நமக்கு போற இடத்துல வலிக்கல, எங்கெங்கோ நடந்துச்சு போற இடத்துல வலிக்கல, உங்களுக்கு பக்கத்துல நடக்குது, இப்பயும் பார்த்து கொண்டு கடந்து போறீங்க. ஒரு முறையா ஒரு வேட்பாளர் வந்தா, இவர் படிச்சவரா, பண்புள்ளவரா, எனக்கான பிரச்சனை இவருக்கு தெரியுமா, நாடாளுமன்றத்தில் எனக்காக போய் பேசுவாரா, என்ன பிரச்சனைக்காக இவர் பேசியிருக்கிறார், இவர் மீது என்ன வழக்கு இருக்கு, இவர் மீது என்ன சொத்து இருக்கு, எல்லாவற்றையும் பாருங்க, தேடுங்க, ஒரு சரியான நபருக்கு வாக்கு செலுத்துங்க. நீங்க கட்சியும் பார்த்து, சின்னம் பார்த்து, சாதி பார்த்து, மதம் பார்த்து, இலவசம் பார்த்து, காசு பார்த்து ஓட்டு போட்டது போதும். ஒரே ஒரு முறை தமிழ் இனத்தின் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்க, வலிமை வாருங்க, எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். ஒரு சாமானியன் தனக்கான சட்டத்தை தானே நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்ற சூழல் வரப்போம். அதற்கான வாய்ப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுடைய ஒரு மிகப்பெரும் புரட்சியாக புதியதை தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியாளரை உறுதி செய்வோம் என்ற தத்துவத்தை கையில் கொண்டு தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற அண்ணன் செந்தமிழன் சீமானி வழித்துணையோடு, அவருடைய இன்னொரு முகமாக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானால் நிறுத்தப்பட்ட மரியாதை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்வியாளர் ஹுமாயூன் கபீர் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க, வலிமைதாருங்க. அப்படி வலிமை நீங்க கொடுத்தீங்கன்னா, உண்மையை சொல்லப்போ தஞ்சை பாராளுமன்ற தொகுதி ஒரு மாபெரும் வெற்றி சரித்திரமாக மாறும். நீங்க மீண்டும் பழனி மாணிக்கத்துக்கு வாக்கு செலுத்தினால், பழனி மாணிக்கம் ஒரு மனிதராக இருப்பார், திமுக கூட்டணி வெற்றி வரும். அல்லது அதிமுக வாக்கு செலுத்தினால், அதிமுக கூட்டணி வெற்றி வரும். பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு செலுத்தினால், பாரதிய ஜனதா கட்சி வெற்றி வரும். ஆனால் எங்க அண்ணன் ஹுமாயூன் கபீருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினால், ஒட்டுமொத்த தமிழனமே வெற்றி வரும். நன்றி, வணக்கம். நான் தமிழர்.